ஹே கைஸ் திஸ் இஸ் நிவின் பாலமுருகன் ஃப்ரம் என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஜாப் ரோல் சேல்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் உங்களோட கரியரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஐடி கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொசிஷன் ஜாப் ரோலை வந்து கிராப் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட சொந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண விரும்பலாம் ஸோ இந்த மாதிரி எப்படி இருந்தாலுமே இந்த வீடியோ டிஃப்ரெண்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதில் இருக்கிற ஜாப் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ண ஸோ ஃபஸ்ட்டு த ஒன் திங் ஐ நீட் டு ஆட் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ லைக் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டிஸ்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியரை வந்து ஸ்டா சூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஜாப் கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃப்ரீலான்சராக வீட்டில் இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாமே பண்ணுவீங்க நிறைய பேர் டவுட் கேட்பீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்க ஸோ அவங்க சில ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அண்ட் இதில் எல்லாமே கண்டிப்பாக ஒரு மிக்சடு ஃபீட்பேக்காக தான் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் எதுக்கு வர ப்ராஃபிட்டும் நீ அதில் கொண்டு மறுபடியும் போட்டினா உனக்கு மறுபடியும் அதில் வந்து ப்ராஃபிட் ரேஷியோவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து இதில் ஸ்கோப்பே இருக்காது எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டாக இப்போ ஃபிஃப்டீன் கே டுவெண்டி கே தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க பெருசாக க்ரோத் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரீலான்ஸராக எல்லாம் அப்படி நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா க்ளைண்ட்ஸே கிடைக்காது நீ எங்க போய் கிளைண்ட்ஸை நீ அக்வேர் பண்ண அதுக்கு நீ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதுவும் உனக்கு லாஸ்ல தான் போய் முடியும் ஆர்கானிக் அண்ட் பண்ணனா கூட ரொம்ப டைம் ஆகும் அந்த மாதிரி நிறைய மிக்சட் ஃபீட்பேக்ஸ் வரும் அண்ட் மோஸ்ட்லி நெகட்டிவாக வரக்கான சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் இன்னுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறது இல்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம கேட்குற ஏஜ் கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியவங்ககிட்ட தான் கேட்போம் அவங்களுக்கு அதில் எக்ஸ்போஷர் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு மிக்ஸட் கமெண்ட்ஸ் தான் வரும் ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகணும் ஒரு ஃப்ரீ ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகணும் இல்லை உங்க பிசினஸ்க்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டில் இருந்து எக்காரத்துக்கு ஒன்றும் கீழே வராதிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ நவு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகே ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஸோ ஒரு இருளல்லவன்ட்டான மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்து வந்து ஆர்கானிக்காகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் ஆன்லைன் சோர்ஸஸ் வச்சு படித்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து தென் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் பொசிஷன் வரைக்கும் போயிட்டு தென் இப்போ ஓனாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் வேர் வி டீச் பீப்புள் ஆல்சோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம் அதுக்குன்னே ஒரு தனி பேஜே வச்சுருப்பாங்க அப்படி இல்லைனா நமக்கு வந்து ஊரில் திருவிழா அப்படின்னா கோயில் கொடைக்கு போஸ்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஒட்டுவாங்க தென் ஃப்ளையர்ஸ் வரும் நியூஸ் பேப்பர்ஸ் கூடயே வரும் ரேடியோவில் நம்ம நிறைய ஆட் எல்லாமே கேட்டிருப்போம் டிவி சேனல்ஸில் வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஜிட்டல் மீடியமில் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு எந்த ஒரு வித்தியாசமே இல்லை ஆஃப்லைனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ளையர்ஸை அப்படியே டிசைன் பண்ணி ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா சேம் விஷயம் தான் ரெண்டுமே போஸ்டர் தான் ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க நீங்கள் அதை ஆஃப்லைனில் கொடுக்குறீங்க இல்லை ஓட்டுறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே பண்ணுற அதே ஆக்டிவிட்டி தான் நீங்கள் இங்கேயும் பண்ணுறீங்க ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷரிங் மெட்ரிக்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு பத்து தெருவில் நீங்கள் போஸ்டர் ஒட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்டர் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கஸ்டமர் வராங்க அதை பார்த்துட்டு நமக்கு வாக்கின் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது கரெக்டாக அந்த போஸ்டர் தான் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறஎஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் உங்களால் எக்ஸாக்ட் யூசர்ஸ் நம்பரை வந்து உங்களை வந்து ட்ராக் பண்ண முடியும் எத்தனை பேர் அந்த போஸ்டர் பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த ஆட் கிரியேட்டிவ் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அந்த சிட்டியை கிளிக் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வெப்சைட்லேருந்து நிறைய பேர் எத்தனை பேர் உங்களோட அடுத்த லேண்டிங் பேஜுக்கு போயிருக்காங்க இல்லை காண்டாக்ட் டெஸ்ட் பேஜுக்கு வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து கேன்சல் பண்ணிட்டு பாதிலேயே போயிருக்காங்க எத்தனை பேர் செக் அவுட் பேஜுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டான மெட்ரிக்ஸ் உங்களால் எடுக்க முடியும் ஸோ திஸ் இஸ் த ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ இதனால தான் மக்கள் வந்துட்டு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபார் பிராண்டிங் அண்ட் பீப்புள் பிராண்ட் அவேர்னஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் கன்வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்வெர்ட் இருக்காங்க ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இஸ் ஹார்ட்லி மிஷரபுள் வேர் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மெஷரபிள் அண்ட் எப்படி நமக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் டிவி மார்க்கெட்டிங் ரேடியோ மார்க்கெட்டிங் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் மார்க்கெட்டிங் அப்புறம் வந்து ஃபையர்ஸ் ப்ரௌஷர்ஸ் இந்த மாதிரி ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய கொலாட்ரல்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் இருக்குதோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிலும் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸார் அவைலபிள் ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷர் டிஜிட்டல் மார்க்கெட்டராக நீங்க வந்து உங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எல்லா சேனல்ஸுமே வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும் எல்லா ஸ்பெஷலைசேஷன்ஸுமே நீங்க வந்து மாஸ்டரா இருக்கணும் இல்லை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நான் கரண்ட்ல இன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர்னு நான் கூட சொல்ல மாட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியில் இருந்து பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாப் ரூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வர ஆரம்பிச்சிடுச்சு ஜென்ரலாக பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டு கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டு இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இமெயில் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஜாப் ரோல்ஸ் ஆர் டெடிக்கேட்டட்லி அவைலபிள் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து மாஸ்டர் பண்ணாலே போதும் நீங்கள் அதில் வந்து ஒரு ஜாப் ரோலை கிராப் பண்ணிக்கலாம் தென் அட் ஒன்லி ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜ் மூவிங்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா ஸ்கில்லும் போக போக நீங்கள் ரியல் வேல்யூ தான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்கில்ல வந்து மாஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாப் ரோலை வந்து கண்டிப்பாக கிராப் பண்ண முடியும் எஸ்சிஓ கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சிஓ அனலிஸ்ட் இல்லை எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸை வந்து கிராப் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டிஜிட்டல் மார்க்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது தென் எஸ்இஓ இருக்குது எஸ்இஎம் இருக்குது ஐ மீன் பிபிசி பேப்பர் கிளிக் ஆட்ஸ் இது இருக்குது இதுக்குமே தெரிஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ் போடுறாங்க இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது இன்ஃபுவன்ஸர் மார்க்கெட்டிங் இருக்குது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இருக்குது தென் இன்பவுண்டு ஆர்கானிக் கானன் கிரியேஷன் கானன் ரைட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸோ இது எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஜாப் ரோலோ கிராப் பண்ண முடியுமா அப்படின்றதுனா கண்டிப்பாக இல்லை டைம் எடுத்து இதெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் பட் வந்து நீங்க உடனே வந்து ஒரு ஜாப் ரோலை நீங்க வந்து கிராப் பண்ணி ஆகணும் அப்படின்னா இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலைசேஷனை நீங்க சூஸ் பண்ணி அதில் கொஞ்சமாக கத்துக்கிட்டு அதுக்கேற்ற வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் லிங்க் போயிட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் இல்ல கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் ஆல் ஓவர் தி வேல்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அதுல நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ரோலை வந்து கிராப் பண்ணிக்கலாம் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் தென் கோயிங் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்டர் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ அப்படி நீங்கள் மாஸ்டர் பண்ணால் மாஸ்டர் பண்ணால் ஒவ்வொரு ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக பழக டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு மனசு வந்து பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து டிஜி மார்க்கெட்டிங் மேனேஜர் ரோல் வரைக்கும் உங்களால் போக முடியும் ஆஃப்டர் செட்டின் எஸ் ஓகேவா ஸோ எடுத்த உடனே உங்களால் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் தெரிஞ்சாலே போதும் எல்லாமே மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் சோஷியல் மீடியா வரலாம் சில பேருக்கு எஸியோ தான் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஜிடல் மார்க்கெட்டிங் ஜாப் ரோலுக்கு போனீங்க அப்படின்னா யூல் வில் பி ஒர்க்கிங் ஆன் தட் ஒன் பர்டிகுலர் ரோல் ஒன்லி ஸோ நீங்கள் அதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்க கூகுள் ஆட்ஸாக இருந்துக்கிட்டு உங்களை வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து போட மாட்டாங்க ஸ்டில் நோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஹோர் ஹயரிங் ஆஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் டிஜில் மார்க்கிங் எக்ஸ்பர்ட் டிஜிடல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு ஹையர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பேஷனில் வந்து வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க ஓகேவா ஸோ ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலி இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எஸ்பர்ட்டாக இருக்கலாம் எசியோ அனலிஸ்ட்டாக இருக்கலாம் எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கவர் பண்ணி யூ கேன் அப்ளை ஃபார் தட் பட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருந்தது ஆகணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிட்டு அதை மாஸ்டர் பண்ணிட்டு அதை நீங்கள் சர்வீஸாக ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாப் ரோல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மாஸ்டர் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டாகவும் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜராகவும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் வந்து கிராப் பண்ண முடியும் வேறஸ் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸுக்கு இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ்ல எது உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறத பார்த்து ஐ மீன் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டிங் நம்ம பண்ற மாதிரி வரும் பி டு பி கே ஒரு மாதிரி வரும் பி டு சி ஒரு மாதிரி வரும் அதுலயுமே வந்து என்னென்ன சேனல் செட் ஆகும் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பார்க்குற மாதிரி வரும் ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் தென் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இமெயில் மார்க்கெட்டிங் போலாம் பி டூ பிஆர் இருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பி சியாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ வை யூஆர் ஸ்டார்டிங் அவுட் ஸ்டார்ட் வித் சம்திங் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கூகுள் ஆட்ஸ்னா கூகுள் ஆட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஈவன் சுலி மூவிங் ஃபார்வ் நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் வித் சம்திங் ஸ்மால் பட் இவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டா தான் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஓகேவா எல்லாமே ஒரு அவுட்லைனாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இட்வில் பி யூஸ்ஃபுல் தான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு செக்யூர்டான ஜாப்பை வந்து கிராப் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேதிக்கு உலகமே நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கையில் இருக்கு யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூன்சஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஏகப்பட்ட ஏஜென்சி ஓனர்ஸ் ஆர் அவைலபிள் இன் சோஷியல் மீடியா ஸோ அவங்க கிரியேட் பண்ணுற வீடியோஸ் லைக் நம்மளோட என்பி மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ்லேயே வந்து நான் ஏகப்பட்ட யூசர் வேல்யூ ஆடட் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் டிப்ஸு யூடியூப் டிப்ஸு ஒரு பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் எப்படி சோஷியல் மீடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸில் ஏகப்பட்ட இடங்களில் நான் வந்து வேல்யூ ஆடட் கண்டென்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் இருக்கேன் இந்த மாதிரி வேல்யூ ஆடட் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுற ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் யூடியூபில் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஏரியாஸில் இருக்கிறாங்க பிளாக்ஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸாக கற்றுக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃப்ரீ கோர்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளே வந்து கூகுள் டிஜிட்டல் கராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் தான் ஃப்ரீ தான் யாராலுமே கற்றுக்கலாம் வித் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிடும் ஸோ இதோட லிங்க்ஸ் வேணால் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தென் ஸ்பாட் அகாடமியில் கூட ஏகப்பட்ட ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க கோர்செராயில் இருக்கு மெட்டா ப்ளூ பிரிண்டில் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேசிக் அவுட்லைன் வந்து கற்றுக்க முடியும் தென் வந்து நீங்களே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும் ஸ்கில்ஸை கெயின் பண்ண முடியும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நானுமே அப்படிதான் வந்தேன் ஓகேங்களா பட் இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டா ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் மெட்டா ஆட்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ அப்போ யூ கேன் லேர்ன் ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் மட்டும் உங்களால் வந்து கற்றுக்க முடியும் நமக்கு வந்து யூடியூப் ஆட்ஸ் நம்மளுக்கு கற்றுக்க முடியாது பிண்டரஸ் கற்றுக்க முடியாது ட்விட்டர் எக்ஸ் கற்றுக்க முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ரமைசஸ் வரும் ஓகேங்களா சப்போஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துமே நீங்க வந்து லேண்ட் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் நம்மள கத்துக்க முடியாது ஒன்று இங்கிலீஷ்ல வரும் பி கம்ஃபர்டபுள் வித் வாட் அவர் லாங்குவேஜஸ் ப்ரொவைடிங் அது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுட் வருது அப்படின்னு நீங்க யாருக்கிட்டே போய் டேரக்டா கேட்க முடியாது ஸோ அந்த ஒரு இஷ்யூ வரும் ஸோ நானுமே வந்து கற்றுக்கும் போது எனக்கு டவுட்ஸ் நிறைய வந்துச்சு ஸோ என்னாலுமே வந்து கிளியர் பண்ண முடியல நானும் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்பேன் அவர் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் இருக்காது ஸோ நான் அதுக்கும் மறுபடியும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஏகப்பட்ட டைம் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ஹவர் அந்த செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து லிங்க்டின்ல ஏதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் வந்து ரொம்பவே ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதர் ஹேண்ட் பெய்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் ஒர்த்தாக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும் அண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ் உங்களை வந்து கிளியர் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது ஒரு கேம்பெயின் செஞ்சு பார்க்கும்போது கூட உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஒன் டு ஒன் செஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அண்ட் இந்த ஸ்டேஜ் ஐ நீட் டு மென்ஷன் யூ வைஸ் ஆக்சுவலி நாங்களுமே வந்து ஃபுல் ஸ்டாக் ப்ரோக்ராம் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு வந்து பேச்சஸ் க்ளாஸஸ் இருக்கும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை காலேஜ் ஸ்டுடெண்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸஸ் இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் ஐ மீன் ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஏ டு இசட் கவர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் நம்மளோட வெப்சைட்டில் வந்து எஜுகேஷன் செக்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கோர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ண காரணமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் யாருமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபியூச்சல் ஆஃப் டி ஸ்டூடண்ட்ஸ் யாரும் ஸ்ட்ரகில் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ த மெயின் டிஃப்ரெண்ட்ஸ் பிட்டீன் ஃப்ரீ ரிசோர்சஸ் அண்ட் பெய்டு ரிசோர்ஸஸ் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அதில் என்னென்னா சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் இருக்காது சப்போர்ட்டு கிடைக்காது தென் வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் நம்மளை வந்து லேன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி ஒரு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா ஒரு வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி தான் உங்களால் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க முடியும் அண்டு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்காது எல்லாமே அவைலபிளாக இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க வந்து ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ளேயே டேரெக்டாக போய் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணுற மாதிரி காமிச்சு கொடுப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஆட் ஆட் சூட்னா என்ன தென் வந்து பிஸ்னஸ் மேனேஜர்னால் என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு மேலே இருக்குது அதெல்லாம் செட் பண்ணி தான் நீங்கள் இங்கே வர முடியும் பேஜ் க்ரியேஷன்லாம் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து தலையும் வாழும் புரியாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பேசிக் அவுட்லைன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இது ஃபஸ்ட் இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா எது ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் த்ரூ அவுட் த இன்டர்நெட் நிறையவே அவைலபிளாக இருக்குது பட் யூஸ் பண்ணி உங்களை வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் யாரும் சொல்லிக் கொடுக்கா உங்களால் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னா இட் வில் பி வெரி ஒர்த்ஃபுல் வேறு ஸ்பெய்ட் கோர்ஸ் வந்து உங்களால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து லைவ் சப்போர்ட் இருக்கும் எங்களோடய கோர்ஸே பார்த்திங்கனா சாட்டர்டே சண்டேஸ் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுப்போம் தமிழில் சொல்லிக் கொடுப்போம் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் ஆர் அவைலபிள் என்ன இடத்துல ஏகப்பட்ட கோர்ஸஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அண்ட் நீங்கள் நம்மளோட கோர்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஏ டு டு டுசிட் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பார்க்வே உங்களுக்கு கிடச்சிரும் அந்த கோர்ஸ் மூலயமா ஸோ இதுதான் ஃப்ரீ ரிசோர்ஸ்க்கும் பெய்டு ரிசோர்ஸ்க்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம் இட்ஸ் அப் டு யூ கைஸ் உங்களோட உங்களோட கெப்பாசிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்படி பண்ணுறவங்களும் பண்ணலாம் நானும் ஃப்ரீ ரிசோர்ஸ் கற்றுக்கிட்டு தான் வந்தேன் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு தென் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் என்னாலுமே வந்து சில விஷயங்களை கண்டேபிடிக்க முடியல இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு ஸோ அப்போ கூட நானுமே வந்து நிறைய கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்கள் இந்த பேட் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய வழி இருக்குது பட் ஈஸியாக கற்றுக்கணும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் கற்றுக்கணும் கூட உங்களோட லாங்குவேஜ் தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா பேய் ரிசோர்ஸஸ் ஏகப்பட்டது இருக்குது அண்ட் அதுலேயும் நாங்கள் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம் அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ ஃபைனலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீலேன்ஸராக இருக்குன்னா கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க ஆல்ரெடி நான் சொன்னே இல்லை அதிகப்பட ஸ்பெசலேஷன்ஸ் இருக்குது எஸ்சிஓ எஸ்சிஎம் பிபிசி எஸ்சிஎம் தென் நிறைய இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இல்லை இது உங்கள் எல்லாருக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட அது எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து ஃப்ரீலேன்ஸாக வந்து உங்களை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் தென் ஒரு ஜாப் ரோல் நீங்கள் கிராப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட ஸ்பெஷலசேஷன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டராக தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் இல்லை எஸ்யூ எக்ஸிகூடியாக இருக்கலாம் எஸ்யூ அனலிஸ்ட்டாக இருக்கலாம் கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம் தென் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம் ஓகேங்களா யூடியூப் மேனேஜராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணி நீங்கள் அதில் ஒரு ஜாப் எடுத்துக்கலாம் வரஸ் இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கீழே தான் வரும் ஓகேங்களா தென் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேம் உங்கள் பிஸ்னஸ் என்ன மாடலில் இருக்குது தென் அது என்ன கேட்டகரி அதுக்கு என்ன நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்து அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் அந்த கேம்பெயின்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ நாங்கள் கிரியேட் பண்ண இந்த கோர்ஸே வந்து ஃபுல் ஸ்டாக்காக நாங்கள் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் இமெயில் மார்க்கெட்டிங் இன்ஃபோன்சர் மார்க்கெட்டிங் கண்டன்ட் ரைட்டிங் ஏஏ டூல்ஸ் இப்படி யூஸ் பண்ணணும் தென் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மெட்ட ஆட்ஸு கூகுள் ஆட்ஸு யூடியூப்பு கண்டன்ட் கிரியேஷனு கண்டன்ட் ரைட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ எங்களோட கோர்ஸை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஜாப் ரோல் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபுளாக உங்களால் வந்து செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நாலேஜ் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் கற்றுக்கிட்டீங்க ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அப்போ அது உங்க அது மட்டுந்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் வேறு நீங்கள் எங்கள் கோர்ஸை முடிக்கும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நாங்கள் அந்த கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டிஜிடல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது முடிக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட கேட்வேஸ் ஓப்பன் ஆகும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் டிஜிட்டல் மார்க்கெட் டிஜில் மார்க்கிட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எஸ்இஓஎ எஸ்சிஎம் பிபிசி அது வந்து இன்ஃபோசஸ் மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உங்களை வந்து அப்ளை பண்ண முடியும் நான் அவங்க கேட்குற இன்டர்வியூஸும் உங்களை வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும் நான் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் கொடுத்துருவோம் ட்ரைனிங் ஃப்ரீலான்சர் ஆக போகிறீங்கன்னா ஃப்ரீலான்ஸாக கிளைண்ட் அக்யசிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கப்பட்டு விஷயங்கள் நாங்கள் அதில் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு ஏ டு விசிட் என் டு என் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி கற்றுக்கலாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் பெயர் ரிசோர்ஸஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதில் என்னமே உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ ஏதாவது போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஓகேங்களா அண்ட் ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் ஏஐ ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டுந்தான் உங்களுக்கு க்ளாஸஸ் இருக்கும் நீங்கள் உங்களோட விஷய ஷெடியூலில் முடிச்சுட்டு உங்களோடய கிளாஸஸ் வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அக்டோபர் போயிட்டு இருக்க வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை